நல்லா இருக்கு. ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ற படம் மாதிரி இருக்குது. அரசியல் ரீதியான முதல் அந்த கொடிக்கு அப்புறம் அந்த மாதிரி பண்றாருன்னு நினைக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. மாளவிகா மோகன் அவங்களுக்காக தான் படமே பார்க்க போறோம். நல்லா இருந்துச்சு. தனுஷ் கூட சேர்ந்து பண்ண போறாங்க. வேற சங்கர் சென்டுமெண்ட்லாம் இருக்கு. நல்லா இருக்கும்னு நினைக்கிற படம். தனுஷ் எப்பவுமே சூப்பர் தான். அசுரன்லாம் பார்க்கல எங்க அசுரன் கர்ணன் கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஓடிடிலேயே வருது, கொஞ்சம் சேட் தான். சரி பார்க்கலாம். தேட்டரில் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ட்ரெய்லர் நல்லா ரொம்ப பிடிச்சிருந்தது. தனுஷ் படம்னால என்ஜாய்மெண்ட் தான், நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். தேட்டரில் தான் ஓடணும். தனுஷ் படம் என்றைக்குமே தேட்டரில் தான் ஓடணும். மாறன் ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்துச்சு சார். சிம் தனுஷ்னாலே ஒரு ஏதாவது ஒரு உண்மை இருக்கும் அதில். இதில் அவங்க நடித்தது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. உண்மையிலே ரிப்போர்ட்டர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற கருத்து உண்மையில இருந்துச்சு. ஆ, ட்ரெய்லர் நல்லா தானே இருக்குது. நான் பார்த்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. என்ன தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நம்ம ஈட்டிக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஓடிடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சமுத்திரகனி, மாளவிகா மோகன், தனுஷ் சார் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நான் ட்ரெய்லர் நல்லா காமிச்சிருக்காங்க. ஓடிடி ரிலீஸில் பண்ணது தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தால் கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். ஓடிடி ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் ஏமாற்றம் தான். மற்றபடி சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் நல்லா இருக்குது, எல்லோரும் பாருங்கள். இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஓடிடியில் பார்க்க. ஏன்னா தேட்டரில் வந்து பார்த்தா தான் அந்த படம் ஒரு என்ஜாய் ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இப்போது வீட்டில் பார்க்குறதுலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. தனுஷ் பற்றி சொல்லவே வேணாம். தனுஷ் வந்து எல்லாருக்குமே தெரியும் எப்படி ஆக்டர்ன்ட்டு. ரே நல்லா இருந்துச்சு. இந்த ஸ்டன்ட் சீக்வன்ஸு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. எடுத்திருக்காங்க. மேபி அந்த ஜேர்னலிசம் படி அந்த கோப்படம் அதை பார்த்தோமா கிட்டத்தட்ட அது மாதிரி இருந்தது. தனுஷ் நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். படம் நல்லாயிருக்கும். மியூசிக்கும் நல்லாயிருக்கு. துருவங்கள் 16 நல்ல படம். ஸோ அது அதே மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் நாயன் டைரக்ஷன் எனக்கு பிடிக்கும். தேட்டரில் வந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓடிட்டியும் ஓகே தான், பார்க்கலாம். சூப்பராக பண்ணுவார். அவர் எந்த ரோல் கொடுத்தாலும் அதில் சூப்பராக பண்ணுவார். அவர் எப்பயுமே ஒரு ரோலு அப்படின்னு கொடுத்துட்டோன்னா நம்மளே அதில் அவர் அப்படி தான் அப்படின்ற மாதிரி நடிப்பார். அவர் நடிக்கிறதுல அவரை சும்மா சொல்லக்கூடாது, சூப்பராக நடிப்பார் தனுஷ் சார் எப்பயுமே. அதே மாதிரி நம்ம சமுத்திரகனி சாரும் அப்படி தான். அந்த ரோலுக்குள்ளே போய் நடிக்கிறவங்க அந்த அவங்களாம் அவங்க சூப்பராக நடிச்சிருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நல்லா தானே இருக்குது. ஜி பிரகாஷ் மியூசிக் எப்பயுமே அவர் நிறைய படம் லைனாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. மியூசிக்லாம் சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காருண்ணா. நல்லா தான் இருக்குது. அந்த படம்லாம் சூப்பராக இருக்கும்ண்ணா. மாஃபியா அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லராக பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுவும் ஒரு க்ரைம் த்ரில்லராக அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஒரு 2 hours 3 hours அவங்க உட்கார்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னா நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறேண்ணா. இப்போ நிறைய தனுஷ் படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது, ஏன்னு கரெக்டாக தெரியல. அவர் இப்போ நல்லா தான் பண்ணுறாரு. நான் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு 2 படம் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டருக்கு வந்தால் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஜானிஷ் போரில் அவர் வேறு லெவலில் பண்ணுவார் உண்மையிலேயே. ஆ, செம்மையாக இருந்துச்சு. குட்டி படத்தில் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த மதத்தில் வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் அவர் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மாளவிகானால அவங்க நல்லா பெஸ்ட் ஆக்டர் தான், ஆக்ட்ரஸ் தான், படத்தில் நல்லா நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் அவங்களும் கேட்க வேண்டியதில்லை. பிரகாஷ் மியூசிக்கும் அனிருத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு கம்பல்சன் உள்ள உண்டு. அதே போல் இவங்களும் ஜிவி பிரகாஷும் நல்லா தான் பண்ணுறாங்க. மியூசிக்லாம் வேறு லெவலில் தான் இருக்குது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் வேறு லெவலில் இருக்குது. தனுஷ் ஷாக்டிங் வேறு லெவலில் இருக்குது. ரிப்போர்ட்டர்னால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கருத்தை அதில் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையிலே வேறு லெவல் தான். ஓடிடி ரிலீஸ் ஆனால் போய் பார்க்கலாம். ஆனால் தேட்டரில் ரிலீஸ் ஆனால் இன்னும் வேறு லெவலாக இருக்கும் படம். ஓடிடி ரிலீஸ் ஆனால் பிரச்சனை இல்லை. நான் இப்போ எல்லாருமே ஓடிடி பிளாட்ஃபார்முக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. தேட்டரில் வந்து நல்ல ஆடியன்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுங்க. பட் ஓடிடிங்கும் போது அது எத்தனை எவ்வளோ இருக்கும் அந்த ரீச் ஆகிற அளவுக்கு எவ்வளோ பேர் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். தனுஷ் நல்ல ஆக்டர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்ச் 11 ரிலீஸ் நினைக்கிறேன். ஸோ வெயிட்டிங் ஃபார் தட்.